Hello everyone and assalamu alaikum. Welcome to Fairo's Kitchen. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே கிரன்ச்சி அண்ட் டேஸ்டியான ஹோம்மேட் குர்குரே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் நம்ம MSG கெமிக்கல்ஸ் மைதா எதுவுமே பயன்படுத்த போகிறதில்ல. அப்படியே கடைகளில் வாங்கக்கூடிய குர்குரே மாதிரியே டேஸ்டியாக இருக்கும். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், கூட இருக்கிற ஒரு சின்ன பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பவுலில் ஒரு கப் வந்து அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு நம்ம கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம மைதா வந்து ஆட் பண்ண போகிறது கிடையாது. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஒயர் விஸ்கர் வச்சு நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் நம்ம ஒரே டைமில் எல்லா தண்ணியும் ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பேட்சாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து கட்டிகள் இல்லாமல் நமக்கு ஸ்மூத்தான பேட்டராக கிடைக்கும். நம்ம பேலன்ஸ் வச்சுருந்து எல்லா தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடைசியாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு வாட்டி லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண மாவு எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம 2 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த பேட்டரை நம்ம இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் கடாய்க்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக திக்காக ஆரம்பிக்கும். லைட்டாக திக்காக ஆரம்பிச்சோடனையும் நம்ம வந்துட்டு ஒயர் விஸ்கர் வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்போ தான் வந்து கட்டிகள் விழாமல் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தொடர்ந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ரொம்ப நல்லாவே திக்காயிடும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலாக வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மொத்த ப்ராசஸையுமே நம்ம வந்து லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும், இல்லைனா ரொம்பவே கீழே வந்துட்டு அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா எந்த ஷேப்பில் நம்ம வைக்கிறோமோ அந்த ஷேப்புக்கு அது வந்துட்டு நிற்கும். இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் 1 ஸ்பூன் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா கீழெல்லாம் ஒட்டாமல் அது வந்துட்டு நல்லா வந்துடும். அதே நேரத்தில் பட்டர் ஆட் பண்ணோம்னா நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் நீட்டாக வந்துடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் எடுத்து பார்த்திங்கன்னா அது ஈஸியாக ஒரு ஷேப் வந்துட்டு கிடைக்கும். நம்ம 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த மாவை வந்து நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணும்போது கைகளில் வந்துட்டு ஒட்டாமல் இருக்கும். இந்த மாவு எல்லாத்தையும் நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 2 கைகள்லையும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா உருட்ட ஆரம்பிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம 2 கைகள்லையும் 3 விரலை மட்டும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீல ஷேப்பில் நம்ம இந்த மாதிரி உருட்டிகிட்டே இருக்கணும். தொடர்ந்து அதே மெத்தடில் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கிடைக்கும். இதே மெத்தடில் நம்ம பேலன்ஸ் இருக்கிற எல்லா மாவுலையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எடுத்த குவான்டிட்டியில் 2 மீடியம் சைஸில் தட்டு வந்துட்டு நமக்கு ஃபில் ஆயிருக்கு. இப்போ நம்ம கடாயில் இந்த மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலை வந்துட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஏன்னா ஓவர் ஹீட் ஆச்சுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ நம்ம ரெடி பண்ண குர்குரே எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். தனித்தனி பேட்சாக நம்ம போட்டு ஃப்ரை பண்ணும்போது 1-2 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு சைடு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். Mm.
நல்லா கிறிஸ்பியாக மாறணும். அதே நேரத்தில் கலர் வந்து ஒரு லைட்டான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது நம்ம ஆயிலிருந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஒரு லைட் ப்ரௌன் கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்ல கிறிஸ்பியாகவும் மாறிடுச்சு. இப்போ நம்ம ஆயிலிருந்து எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ண குர்குரே எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஹாஃப் டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா, இது கூட ஹாஃப் டீஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணலாம். சாட் மசாலா ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூட ஹாஃப் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்தியன் மசாலா ஃப்ளேவரில் ரொம்பவே டேஸ்டியான ஹோம்மேட் குர்குரே ரெடி. இந்த குர்குரே ரெசிபி இங்கே எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், அதே நேரத்தில் க்ரன்ச்சி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனும் கூட இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி இதே மாதிரி ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபிஸை பாருங்கள்.